வணக்கம். சற்று மணி எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பை எஸ்பிஐ வங்கி வெளியிட்டுள்ளது. தனி மனித அடையாள ஆவணமாக ஆதார் கார்டுகள் இந்தியர்கள் அனைவருக்கும் கட்டாயமாகும். ஆதார் இல்லாமல் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற முடியாது. படிப்படியாக அனைத்து சேவைகளும் ஆதார் கார்டுகளுக்கு கட்டாயமாகப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பான் கார்டு வைத்திருப்பவர்கள் அதை ஆதாருடன் கட்டாயமாக இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது 44 கோடிக்கும் மேலான வாடிக்கையாளர்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்துள்ளது. வாடிக்கையாளர்கள் அனைவரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தங்களது ஆதார் எண்ணை பான் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. ஆதார் கார்டுடன் பான் கார்டு இணைக்காவிட்டால் அந்த பான் கார்டு செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டது. பான் கார்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டால் அதை வைத்து வங்கியை எஸ்பிஐ கார்டு போன்றவை பிரச்சனை ஏற்படும். எனவே ஆதார் கார்டுடன் பான் கார்டை இணைக்க வேண்டியது கட்டாயம் என எஸ்பிஐ வங்கி மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஆதார் கார்டுடன் பேனனை இணைப்பது ஈஸிதான். வருமான வரித்துறை இணையதளத்தில் சென்று லிங்க் ஆதார் அப்ளிகேஷன் தேர்வு செய்து இணைத்து விடலாம். எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் இணைக்கலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய மொபைல் நம்பரிலிருந்து UIDPAN ஸ்பேஸ் 12 டிஜிட்டோட உங்கள் ஆதார் எண் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் எண் என டைப் செய்து 5676 78 அல்லது பார்த்தீங்கன்னா 56161 என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் என்பது இடைவெளி. உதாரணமாக உங்களுடைய ஆதார் எண்ணை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேன் எண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஐடிபிஎன் எண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மெசேஜை அனுப்ப வேண்டும். தயவுசெய்து யாராவது எஸ்பிஐ வங்கியில் இணைக்காமல் இருந்தால் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போது நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.